வணக்கம் நேயர்களே, வினா நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். இந்த வார வினா நிகழ்ச்சியினுடைய சிறப்பு விருந்தினர் திமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர் ஜெய அன்பழகன் அவர்கள். அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். வணக்கம் சார். இன்றைக்கு சட்டசபையில் ஒரே காரசாரமான விஷயங்கள்லாம் நடந்திருக்கு போல இருக்கு. என்னதான் நடந்தது சட்டசபையில்? நல்லா பேசக்கூடிய, நல்லா தயார் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கவங்களுக்கு தெரியும், அவங்களுக்கு யார் நல்லா பேசுவாங்க, யார் வந்து அரசு விமர்சனம் பண்ணி பேசுவாங்க, கிண்டல் பண்ணி கேலி பண்ணியும் பேசுவாங்கன்னு தெரியும். நான் பொதுவாக இந்த அரசை வந்து எனக்கு கிடைக்கிற வாய்ப்பு கிடைக்கிற போதெல்லாம் மக்கள் பிரச்சனையை மக்கள் என்னெல்லாம் வெளியில் பேசுகிறாங்களோ அதை அப்படியே கொண்டு வந்து பேசுவேன். என்னுடைய பாடி லாங்குவேஜில் அது பார்க்குறதுக்கு அங்கே வந்து இந்த ஆட்சி கிண்டல் பண்ணுற மாதிரியும் கேலி பண்ணுற மாதிரியும் தெரியும். ஆனால் அதை வந்து அவங்க ஏற்றுக்கிட்டு பதில் சொல்லுகிற மனப்பக்கம் இல்லாதவர்கள் அவங்க. அதனால் நான் பேச ஆரம்பிக்கும் போதே சபாநாயகர் பேசவும் சொல்லாமல் நீங்கள் எப்போ மாதிரி பேசக்கூடாது, இப்போ இப்படி பேசணும் அப்படி பேசணும்னு அறிவுரை வழங்க ஆரம்பிக்கிறாரு. பேச ஆரம்பிக்கிறது முன்னாடி முன்னோட்டமாக நான் சொன்ன அதெல்லாம் இல்லைங்க, நீங்கள் அமைதியாக போகிறாங்க அப்படின்ட்டு நானும் கூட சொன்னேன். 56 பக்கம் படித்து பார்த்தேன், இந்த அரசை ஏதாவது பாராட்டலாம் அப்படின்னு. ஆனால் 56 பக்கத்துலேயும் பாராட்டுற மாதிரி ஒரு அம்சமும் இல்லை. விமர்சனம் பண்ணுறது தான் நிறைய இருக்குது. அப்படி விமர்சனம் பண்ணோம்னாலும் தாங்கிக்க முடியாது, அதனால் குறைச்சி பண்ணுறேன். நான் கொஞ்சம் அளவு குறைச்சி பண்ணுறேன் தான் போகிறேன். அப்போ இது கூட அவங்க இறங்கி வருவாங்கன்னு தான் அப்படி போனேன். அப்போது அவங்களுக்கு அந்த நான் பேசக்கூடாதுங்கிறது தான் குறியாக இருக்கிறாங்க. அப்போ அவர் எனக்கு முன்னாடி பேசினவர் உள்ளாட்சி மன்ற தேர்தலில் திமுக தடை கேட்டு பல முறை பண்ணாங்க. அப்போ தான் நாங்கள் தடையை உடைச்சி தேர்தல் நடத்தினோம் அப்படிலாம் சொல்லி, வெற்றி ஒன்றும் பெருசு கிடையாது அப்படிலாம் சொல்லி பேசுகிறேன். நான் அதுக்கு பதில் சொன்னேன், நாங்கள் தடை கேட்டு எந்த கோர்ட்டுக்கு போனோம், சென்னையில் பழங்குடியினருக்கு இடஒதுக்கீடு இல்லைன்னா 2016 எங்கள் வழக்கினுடைய பிரேயரை அந்த நீதிபதி ஒட்டுமொத்த உள்ளாட்சி தேர்தலுக்கு தடை விதிச்சிட்டாரு. அதை உடைக்க வேண்டிய அரசாங்கம் தூங்கிடுச்சு. அப்படியே நீங்கள் 2 விட்டு அப்புறம் சுப்ரீம் கோர்ட்டில் போய் தான் இந்த தேர்தல் நடத்தணும்னு சொல்லி அவங்க குட்டி குட்டி தான் நீங்கள் ஒரு தேதி அறிவிச்சிங்க. அதில் கூட நாங்கள் எதுக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனோம்னா தேர்தலை நிறுத்துறதுக்காக போகலை. ஒழுங்காக நடத்துங்க, இப்போ வரைமுறையோடு நடத்துங்க, இப்போ அந்த வார்டு வரையறை சரியாக இருக்கணும், 2011 மக்கள் கணக்கெடுப்பு தொகைப்படி நடத்தணும், அப்படியே இடஒதுக்கீடு சரியாக இருக்கணும். இதெல்லாம் தான் எங்களுடைய பிரேயரை தவிர அது புது மாவட்டங்களுக்கு அது செட் ஆகாது. ஏன்னா இதெல்லாம் வந்து பிரிச்ச உடனே இன்னும் அதெல்லாம் பண்ணியிருக்க முடியாது. அது நிறுத்தணுன்னொடனே சுப்ரீம் கோர்ட்டே ஒத்துக்கிட்டு 9 புது மாவட்டத்தை தேர்தல் நிறுத்திட்டு 27 மாவட்டத்துக்கு தேர்தல் அறிவித்தாங்க. அது எங்களுடைய வெற்றி, முதல் வெற்றி. அதுக்கு பிறகு உள்ளாட்சி தேர்தலில் கிட்டத்தட்ட 60% வெற்றியை மக்கள் கொடுத்துருக்குறாங்கன்னா ஒழுங்காக அந்த தில்லு முள்ளு மட்டும் இல்லாமல் இருந்திருந்தால் 80% வெற்றியை நாங்கள் பெற்றிருப்போம். 5000 ஓட்டில் ஜெயிச்சதுக்கு ஆளுங்க எல்லாரும் ஓட்டு போட்டாங்கன்றது. மாவட்ட பஞ்சாயத்து 50,000 வாக்குகள், அதுக்கு 30-40 கிராமம் வேணும் அதுக்கு ஓட்டு போடுறதுக்கு. அப்போ 50,000 வாக்கில் நாங்கள் 263 இடம் ஜெயிச்சுக்கிறோம்னா எவ்வளோ பெரிய வெற்றியை திமுக பெற்றிருக்குது. நீங்கள் முழு பூசணிக்காய் சோத்தில் மறைக்கிற மாதிரி வெற்றி இல்லைன்றீங்களே, வெக்கமாக இல்லையா உங்களுக்கு அப்படின்னு கேட்டேன். இப்போ கருத்தை பதிவு பண்ணும்போது நீங்கள் கருத்தோடையே நிப்பாட்டிருக்கலாமே, வெக்கமாக இல்லையா அப்படின்னா யாருக்கு வேணாலும் கோபம் வரதானே சார் செய்யும். தேவைப்படுறான் வெளியில் பதில் சொல்லணும். நம்ம வெளியில் வந்து பேசியிருக்கலாமா? ஒருவேளை சட்டசபையில் ஏன் பேசணுங்கிற அடுத்த வெக்கமாக இல்லையான்னா தோத்துட்டுக்கிற அப்புறம் வெக்கம் இல்லையா உங்களுக்கு தோல்வி? அப்போ முகமூடி போட்டு மறைக்கணுமா உங்களுக்கு தோல்வி? வெக்கமாக இல்லைன்னா என்ன அர்த்தம்? தோத்துட்டு அசிங்கப்படுறேன்னு அர்த்தம். அப்படி தான் சொல்ல முடியும். எதிர்கட்சி ஜெயிச்சிட்டு போய் எப்படி கித்தாப்பாக காட்டுறதுறாங்க? இல்லை, ஆளுநர் உரை மேலே பேசுனா பிரச்சனையே இல்லை, ஆளுநரை தாண்டி வந்து பேசுகிறார் தனபால் சொல்கிறார். அவருடைய கருத்துப்படி நான் பேசக்கூடாது சார். அவருக்கு 2001 எனக்கு அவருக்கு முட்டல் முதல். அப்பயே அவர் சாதாரண உறுப்பினராக இருக்கும்போது ஜெயலலிதா அவர்கள் காவல்துறையில் நான் பேசினா எனக்கு பதில் அவரை தான் பேச விடுவாங்க. அவர் அப்போவும் என்ன ஈடுகட்ட முடியாது, அப்பவும் மோதிக்குவார். அவர் பழைய கசப்பெல்லாம் வச்சுக்கிறது வந்து ஸ்பீக்கர் ஆனதுலேருந்து என்ன அவர் ரூமில் வந்து பார்க்கணும், நான் ரூம்லாம் போய் பார்க்க மாட்டேன். எனக்கு அந்த வேலை கிடையாது, காக்கா பிடிக்கிற வேலை எனக்கு கிடையாது. மெம்பர்ஸோட உரிமை என்னவோ அதை செய்யுங்கன்னு தான் கேட்குறேன். நீ என்னை தூக்கி போய் 234 வேலை போட்டால் உடனே யார் வந்து பார்ப்பாங்க? அன்பழகன்ற பேருக்கு முன்னொரு சிறையில் இடம் கொடுத்துருக்கீங்க, அன்பில் மகேஷுக்கு, அம்பேத்குமார் எல்லாம் நியாயப்படியே கொடுத்துருக்கீங்க. இல்லை, எங்கள் கட்சி உறுப்பினர் தான், நான் தப்பு சொல்ல அவங்க போட்டது ரைட்டு. என்னையும் அங்கே போடணும் இல்லை அன்பழகன், அதுவும் ஆதானே. இல்லை, அதில் கூட ஒரு அரசியல் இருக்குன்றீங்களா? வருஷத்துக்கு ஒவ்வொரு முறையும் இந்த கூட்டத்தொடரில் உங்களை பற்றி ஏதாவது தனபால் சொல்லிடுறேன் கூட அவரை வச்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னாரு. அவர் கஷ்டம் இல்லை, எனக்கு தான் கஷ்டம் பேசுறதுக்கு வாய்ப்பு. நான் கூட என்ன சொன்னேன், 234 சீட் இருந்து என் நம்பர் அது, என் கடைசி நம்பர். நீங்கள் அதுக்கு முன்னாடி கேட்கலையா? கொடுத்த போது எனக்கு ஏன் இந்த எத்தனை தடவை கேட்டேன் சார், நான் சபையில் கேட்டேன், நிருபர்கள்ட்ட வந்து கேட்டேன். சீனியாரிட்டி முறைப்படினாலும் நான் 3வது எம்எல்ஏ, ஆவகரிசை அகரவரிசை எப்படினாலும் நான் அன்பழகன் பேர் முன்ன வருது, ஏன் என் இடத்துல போய் கடைசியில் போட்டிருக்காரு அப்படின்னு கேட்டான்.
எங்கள் தலைவர் கடிதம் கொடுத்தாரு, இவரை முன்வரிசை கொடுங்கன்னு. அதுவும் கன்சிடர் பண்ணல. அந்த விஷயத்துக்காக நேரடியாகவே நான் பார்த்தேன் வர அப்போ 16 இந்த மாதிரி என்ன என்ன சார், இல்லை இல்லை சிஎம்மோட இது இது அப்படின்னு. என்ன சார் சிஎம் இதுன்றீங்க, அப்புறம் என்ன இந்த சபையில் வந்து அப்படின்னு. இல்லை நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி உனக்கு மைக்கு தானே வேணும், நான் கொடுக்குறேன் மைக்கு அப்படின்னாரு. அப்போ சரி நானும் சரி இவங்க ஏதோ நம்மளை கிட்ட அச்சப்படுறாங்க, நமக்கு முன்னாடி இருந்தாங்கன்னா பின்னாடி எங்கே இருந்தாலும் இந்த ஒளிவரிக்கு தான் போதும், மைக்கில் தானே பேச, நீங்கள் நேற்று மைக்கில் பேச தானே மாட்டேங்கினாங்க, மைக் தானே அது கொடுத்தா போதுன்ட்டு நானும் போய் உட்காந்துக்கிட்டேன் அந்த இடத்துல. அந்த இடத்துல உட்கார கொடுத்தாலும் அப்போ அவருடைய எண்ணம் என்னன்னு தெரிஞ்சு அன்பழகன் அவர் எதிர்க்க இருக்கக்கூடாது, அது அவருடைய எண்ணம். இல்லை ஏதோ பயப்படுறாங்களோ உங்களை பார்த்து, என்ன பயப்படுறேன், நான் ஆயுதத்தோடு போகிறேன்னா, நான் என்ன வன்முறை பண்ணேன்னா, யாரையாவது சட்டம் பிடிச்சிடா, இது வரைக்கும் யாரையா ஏதாவது பண்ணியிருக்கேன்னா, எம்எல்ஏ ஏதாவது குற்றச்சாட்டு உண்டா, இந்த இடத்துல எதுவும் கிடையாது. சபாநாயகர் இருக்கையாண்ட போய் என்னுடைய கோஷம் எழுப்பியிருக்கிறேன், நிறைய தடவை பண்ணியிருக்கிறேன். அது வந்து பாராளுமன்ற நடைமுறைக்கு ஒத்ததுன்னு நான் போயிருக்கிறேன் தவிர எந்த இதுவும் இது வரைக்கும் எம்எல்ஏ சஸ்பெண்ட் ஆடுற இது அவையில் வந்து பேச்சில் தான் எனக்கு இது மாதிரி வந்திருக்கே தவிர தனிநபர் தாக்குதல் தனிநபர் இதுவோ எங்கிட்ட கிடையாது. நேற்று கூட பேசும்போது ஒரு மந்திரியாக குறிக்கிறாங்க சார், ஒரு ஒரு கேள்விக்கு ஒரு பதில் தான் சொல்லணும், ஒரு பதில் சொன்னால் இன்னொரு மந்திரி எத்தனை மந்திரி இருக்கிறாங்களோ அத்தனை பேரும் சொல்லிங்க. அது என்ன, என்னுடைய நேரத்தை குறைக்கிறாங்க. எனக்குன்னு இப்போ தலைவர் வந்து 20 வச்சுட்டாருன்னா என் நேரம் பார்க்க அப்படி பார்த்துக்கிட்டே இருப்பார். இந்த மந்திரிகள்லாம் பேசணும்னா அடுத்த அன்பன் பேசுங்க, நேரம் ஆகிட்டே இருக்கு அப்படின்னு சார். அவங்களாம் பேசுகிறாங்கன்னா அவங்க பேசுகிற மாதிரி நீங்கள் பேசாதீங்க, அவங்க குறுக்கிடாத அளவுக்கு பேசுங்க. எப்படி பேசுறது, குறுக்கிடாத அளவுக்கு எப்படி சார் பேச முடியும், எந்த எதிர்கட்சியும் நாங்கள் பேசணும்னா உள்ளாட்சி தேர்தலில் எங்களை சொல்லலாம். அப்புறம் உள்ளாட்சி தேர்தல் முறைகேடு சொன்னேன், புதுக்கோட்டை மாவட்டத்தில் வாட்ஸ்அப்பில் வந்த செய்தியை சொன்னேன், மந்திரி முன்னாடி எம்எல்ஏ கலெக்டர் முன்னாடி ஒரு மாவட்ட வழங்கல்துறை அதிகாரியை கடுமையாக விமர்சனம் பண்ணி இறங்கி கீழன்றாங்க. அந்த அதிகாரியின் பேர் அன்வரலி, அவர் ஒரு சிறுபான்மையினத்தை சேர்ந்தவர். நீங்கள் இது ஏன் தொடர்ந்து சிறுபான்மையின மக்களை குறிவைக்கிறீங்க, எதிர்கட்சி விமர்சனம் அப்படித்தான் இருக்கும். நீங்கள் வந்து ஏன் அப்படி சொன்னீங்கலாம் கேட்கும். இல்லை நேற்றைக்கு சட்டமன்றத்தில் சிஎம் பேசும்போது கூட ஒவ்வொரு முறையும் அன்பழகன் பேசும்போது பிரச்சனை ஆகிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு, பதிவு பண்ணியிருக்காரு. அவர் தான் சொல்லணும், அவங்க எல்லாம் அவரை பற்றி ஒன்று சொல்லவே இல்லை, சொல்லாததுக்கு முன்னாடி அவரே சொல்லிக்கிறார் எல்லாம். இன்னும் நீங்கள் முதலிடம்னா எதில் முதலிடம்னு நாங்கள் சொல்ல ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அவர் கோபம் வருது. அப்போ எல்லாம் சொல்லிட போகிறான் இவன், ஏன்னா அப்படியே அடைக்கணுன்றதுலே அவங்க பேசி என் பேச்சை அடக்கணுங்கிறதுல தான் குறியாக இருக்காங்க. நான் சொன்னேன் இந்த மாதிரி முறைகேடு நடந்திருக்கு, இந்த அது அதிக எம்எல்ஏ எம்எல்ஏ என்ன நடவடிக்கை எடுக்க போகிறீங்க. பரமத்திங்கிற ஊரில் ஒரு அதிகாரி 46 ஓட்டை ஜெயிச்சதை அவர் மறைச்சிட்டாங்க, அந்த அதிகாரி வந்து என்ன நடவடிக்கை எடுக்க போகிறீங்க, அது வீடியோ ஆதாரம் இருக்குது. இது மட்டும் இல்லை, நீங்கள் தில்லுமுள்ள செயலெல்லாம் ஏன் கோர்ட்டில் சிசிடிவி கேமரா 15 கழிச்சு கொடுப்பீங்க, இல்லை திருத்த போகிறீங்களா எல்லாத்தையும், அதெல்லாம் பேசக்கூடாது, அதெல்லாம் நீங்கள் கோர்ட் நடைமுறைகளாக பேசணும், அதுக்கு ஒரு 15 வச்சுருக்கு. இல்லை இந்த உள்ளாட்சியை பற்றி பேசினேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க இல்லைங்களா, அதுக்கு தான் திரும்ப அவங்க பதில் சொல்லியிருக்கிறாங்க. 450 சுயேட்சை வேட்பாளர்கள் ஜெயிச்சிருக்கிறாங்க அப்படின்னா நல்லா தானே நடந்திருக்கு. பொள்ளாச்சி ஜெயராமன் பேசும்போது சொல்கிறார், முதலமைச்சருடைய சொந்த தொகுதியிலேயே அங்கே இருக்கக்கூடிய ஊராட்சி தொகுதிகளில் தோற்றுருக்குறாங்க 17 வாக்கு வித்தியாசத்தில், அப்போ நல்லா தானே நடந்திருக்குன்னு அர்த்தங்கிறாங்களே. அதான் நான் சொன்னேன், இவ்வளோ கெடுபிடிக்கு மத்தியிலேயே முதலமைச்சர் தொகுதியிலேயே நாங்கள் ஜெயிச்சிருக்கிறோம்னா திமுக செல்வாக்கு எவ்வளோ இருக்குன்னு தெரிஞ்சுக்க, தில்லுமுள்ளு இல்லைன்னு சொல்லாத, தில்லுமுள்ளு இவ்வளோ நடந்திருக்கு, அந்த தில்லுமுள்ளு மாரி என் ஆளுங்க அவ்வளோ வலுவாக இருக்கும் அந்த இடத்துல. அப்போ அதுதான் அர்த்தமே தவிர 400 பேர் ஜெயிச்சுட்டானா அதில் எத்தனை பேர் கட்சியில் சீட்டு கிடைக்காதுன்னு ஜெயிச்சிருப்பான், 5000 பேர் நீங்கள் உங்களுக்கு கொடுக்கல நீங்கள் சுயேச்சனை ஜெயிப்பீங்க, அது மாதிரி ஜெயிச்சிருப்பான். அதாவது தோற்று போனதுக்கு காரணம் அதுக்கு தான் நான் மாவட்ட பஞ்சாயத்தை சொன்னேன், 50,000 ஓட்டில் எப்படி ஜெயிச்சோம்னாங்க, 5000 ஓட்டை விடுங்க, 50,000 ஓட்டில் ஜெயிச்சிருக்கோம், அதில் இண்டிபெண்ட்டாலாம் ஜெயிக்க முடியாது, 50,000 கட்சி வச்சு தான் ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு பதில் இல்லை, அதுக்கெல்லாம் பதிலே வரல. எம்எல்ஏக்கள் வந்தாங்க, எம்பிக்கள் வந்தாங்க, ஒவ்வொரு மந்திரியும் எங்கள் ஊரில் எம்எல்ஏ உள்ள வந்தார்னா அவன் தண்டு கல்சின் வாசன் சொல்கிறாரு, உடனே இன்னொரு மந்திரி தங்கமணி எழுந்து எங்கள் ஊரில் எம்எல்ஏ வந்தார் ஒருத்தர் அப்படின்றாரு, ஒருத்தர் என்ன சொல்கிறார், இல்லை எம்பி தர்மபுரியிலேருந்து எம்பி ஒருத்தர் உள்ள வந்தார், எல்லாம் வீடியோ வச்சுக்கிறேன், அவங்கவுங்க சொல்கிறாங்க. இப்படி சொல்லிக்கிட்டு காலத்தை தாழ்த்துறாங்களே தவிர சரியான பதில் இல்லை. முதல்ல பேசும்போது சொன்னீங்க சபாநாயகருக்கு எனக்கு ஆரம்பத்துலேருந்து சிக்கல் இருக்கு அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க, வேலுமணிக்கு உங்களுக்கு என்ன சிக்கல்? இல்லை ஒரு சிக்கலுங்க, என்ன சிக்கல்னா இது சொல்லிகிட்டே வந்தாங்க, வேலுமணி முதல்ல பதில் சொல்லிட்டாரு, ஒரு ரவுண்டு ஒரு 7 மந்திரி பதில் சொல்லி முடிச்சுட்டாங்க, திரும்பியும் வந்து முதலமைச்சர் நடுவில் வந்து நீங்கள் எப்பவுமே எப்படி தான் பேசுறீங்க, நீங்கள் ஒரு ஆளாக தான் அந்த பிரச்சனை அப்படின்னாரு. சொல்லிட்டு சரி அதோட விட்டு திரும்பி பேசணும்னா திரும்பி வேலுமணி எழுந்துக்கிறாரு, திரும்பி இன்னொரு ரவுண்டு உட்காரு அப்படின்ட்டு உட்காருன்னு சொன்னது உரிமை, உட்காருங்கன்னு சொல்லியிருக்கணும், உட்காருன்னு சொன்னேன். அது எப்படி சொன்ன உரிமை, ஊன ஒரு கத்து வெளியவான்றாரு, வெளியவான்றாரு. அப்போ சொல்லும் போது எங்கள் சைடில் இருந்த நாங்கள் ஆளுங்க வெளியவா நீவா வெளியேன்னோம், இப்படி அதை மைக்கெல்லாம் ஆஃப் பண்ணியாச்சு, ரெண்டு பக்கமும் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க.
நான் செஞ்ச உடனே என்ன, இந்த என்னுடைய பேச்சு நேரம் பாதிக்கப்படுது, என்னுடைய அடுத்தடுத்த சப்ஜெக்ட் நிறைய இருக்குது, இந்த ஆட்சி மேல விமர்சனங்கள் இதெல்லாம் சொல்லணுமேன்ற அந்த பதட்டம், அந்த உணர்ச்சி, இதில் நான் என்ன பண்ணுறேன், உட்காருங்கன்றது போல உட்காருன்ட்டேன், நீ உட்காரு அப்படின்ட்டேன். அது வந்து எப்படி என்ன சொல்லலாம், உரிமையில் அவர் உட்காருன்ற மாதிரி அவர் இப்போ எடுத்தார். அது ரைட்டு, நான் சொல்லக்கூடாது. உடனே எங்கள் தலைவர் என்ன சொன்னார், அவர் சொன்னது தப்பாக இருந்ததுன்னா நான் வருத்தப்படுறேன், ஆனால் நீங்கள் வெளியாடா, நீங்கள் இல்லை, நான் பார்த்துட்டு தான் இருக்கிறேன். இதை முதலமைச்சர் நீங்களும் கோவப்பட்டீங்களா அவர் மேலே, நீங்களாம் கோவப்பட்டதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறீங்க அப்படின்னு கேட்டார். அவங்க என்ன சொன்னாங்க, நீங்களே வந்து வருத்தப்பட்டீங்க அப்படி, அதை அதை மட்டும் எடுத்துக்கிறான். அப்போ நான் ஏதாவது சொன்னேன், எங்கள் தலைவர் எனக்காக வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை, அவர் வருத்தப்பட்டதை வாபஸ் வாங்கினவர், அவர் வருத்தப்படுற அளவுக்கு இருந்தால் நானே வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன், அவர் உட்காருங்கிற வார்த்தைக்கு வந்து தவறுன்னா நானே வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன், பிரச்சனை விட்டுட்டு வேறு பிரச்சனைக்கு வாங்க, இது ஒன்றும் ஒரு எந்த பிரச்சனைனா அதை விட்டுட்டாங்க. அந்த பிரச்சனை இல்லை, இப்போ உங்களை வந்து இந்த சஸ்பெண்ட் பண்ணது உட்காருன்னு சொன்னதுக்கா இல்லை ஆளுநர் வரை கழிச்சதுக்கு தான். அப்போ உட்கார சொல்லிட்டு அடுத்து பேச வச்சாங்க. சரி, அடுத்து பேசும்போது தான் குடியுரிமையை பற்றி பேசினேன். அடுத்த ரெண்டாவது சப்ஜெக்ட் வந்து நீங்கள் 13வது பேராகிராஃபில் கவர்னர் உரையில் இரட்டை குடியுரிமை வாங்கி தரப்படும் இலங்கை தமிழர்களுக்கு இங்கே அப்படின்னு ஜெயலலிதா பேசினது, அதை நீங்கள் கொண்டாந்துருக்கிறீங்க. இதை கொண்டாந்துருக்கீங்க, ஏன் இப்படி கவர்னர் ஆடுறீங்க? நீங்கள் 11 ஓட்டம், ராம்தாஸோட ஓட்டம் 1 ஓட்டம், 12 ஓட்டை நீங்கள் அங்கே போடாமல் இருந்திருந்தீங்கன்னா இப்போ 4 ஓட்டில் அந்த தீர்மானமே தோற்று போயிருக்கோம். இந்த வரியே இங்கே வேண்டியதில்லை. அப்படி ஓட்டை போட்டுட்டு காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் நீ தீப்பத்தி எரியுதுன்னா இந்த ஆட்சியால் இந்த கட்சியால் தான் நான் குற்றஞ்சாட்டுகிறேன்னு கொந்தளிக்கிறாங்க. அதெல்லாம் கிடையாது, நாங்கள் தான் மக்காவுக்கு அனுப்பணும், முஸ்லீமில் நாங்கள் தான் அனுப்புகிறோம் அப்படி எப்படின்னா, ஒரு 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 மந்திரி வந்து 2003லேயே திமுக அப்போ விஜயப்படுது திருத்தம் பண்ணிட்டீங்க, அப்போ அதுக்கு ஒத்துக்கிறீங்களான்றான் ஒரு மந்திரி. இப்படி இது ஒரு 15-20 நிமிஷம் ஓடுது, எங்காலும் பதில் தலைவர் பதில் சொல்லிக்கிட்டே இருக்காரு, அவங்க சொல்கிறதுக்கெல்லாம் பதில் சொல்லிகிட்டு இருக்கிறாரு. திரும்பி இது இதெல்லாம் முடிஞ்ச பிறகு திரும்ப அடுத்தது திரும்பி என்ன பேச வச்சாங்க, திரும்ப நான் சொன்னேன், முதலிடம் நீங்கள் எதில் முதலிடம், நீங்கள் ஏற்கனவே நீங்கள் அடிமை அரசு உங்களுக்கு, அவங்ககிட்ட போய் பரிசு வாங்கி வந்துட்டு என்ன முதலிடம், உங்களுக்கு மக்கள்கிட்ட நீங்கள் முதலிடமா, நீங்கள் கடைசி இடத்துல இருக்கிறீங்க, என்ன துப்பாக்கி சூட்டில் முதலிடம் வாங்கியிருப்பீங்க, கோர்ட்டு கண்டனத்தில் நீங்கள் முதலிடம் வாங்கியிருப்பீங்க, சுப்ரீம் கோர்ட்டு உயர்நீதிமன்றம் உங்களை கண்டனம் தெரிவிச்சு அதில் நீங்கள் முதலிடம் வாங்கியிருப்பீங்க, லஞ்சத்தில் முதலிடம் வாங்கியிருப்பீங்க, ஊழலில் முதலிடம் வாங்கியிருப்பீங்க, நிர்வாகத்தில் நீங்கள் குளறுபடி பண்ணுறீங்க. சொல்ல விடவே மாட்டோம், அவ்வளோதான். உடனே முதலமைச்சர் சேர்ந்து சட்ட ஒழுங்கு பற்றி எப்படி பேசுகிறா, நீங்கள் இந்தியாட்டுடைய பத்திரிகை எங்களை பாராட்டியிருக்கு, விருது கொடுத்துருக்கு அப்படின்னாரு. சார் வெயிட் பண்ணுங்கள், இந்தியாட்டுடைய உங்களை திட்டியிருக்கு, அதையும் நான் படிக்கிறேன். இந்தியாட்டோட இந்த ஆட்சி விமர்சனத்தை கடந்த ஆண்டு பண்ணியிருக்காங்க, அதை நான் எடுத்து வச்சுக்கிட்டு புத்தகத்தை எடுத்தேன், எடுத்தோம் அதெல்லாம் படிக்கக்கூடாது. நீங்கள் திட்டமிட்டு கலவரம் பண்ணுறதுக்குனே வந்திருக்கிறீங்க. ஏன் சார், இந்தியாட்டுடைய என்ன குண்டா, நீங்கள் தான் இந்தியாட்டுடைய ஒரு பக்கத்தை படின்றீங்க, இன்னொரு பக்கத்தில் உங்களை திட்டி எழுதியிருக்காங்க போன வருஷம், அதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறீங்க, அப்படி என்ன அதெல்லாம் படிக்கூடாதுன்னு படிக்கூட மாட்டேன்ட்டாங்க. அதை அதிலேருந்து என்ன பேசக்கூடாது, அவ்வளோதான், நீங்கள் வந்து இந்த ஆட்சியை வந்து வேணும்னு விமர்சனம் பண்ண வரீங்க, அது பண்ணுறீங்க, இது பண்ணுறீங்க, ஆளாளுக்கு மந்திரிகள் பேசி கரெக்டாக 50 நிமிஷம் ஆகிப்போச்சு. உடனே அவர் சொல்கிறாரு, நீங்கள் ஆரம்பித்து 50 நிமிடம் ஆகிவிட்டது, உங்களுக்கு 20 நிமிடம் தான், அதிகபட்சமாக 30 நிமிடம் பேசிட்டீங்க, நான் பேசுறதே ஒரு 5 நிமிஷம்லேருந்து 7 நிமிஷம் இருக்கும். மற்ற நேரத்தில் இந்த 3 டாப்பிக்கோடு முடிஞ்சு போச்சு, எது முதலிடம், குடியுரிமை, உள்ளாச்சு, இவ்வளோதான். இல்லை உங்களுக்கு நேரம் கொடுக்கலனாலும் கூட பேச வந்ததை மைக்கில் நீங்கள் சொல்லிட்டீங்க. இல்லை என்ன நிறைய இருக்கே சார், இந்த ஆட்சியில் தொழிலாளர்கள் விரோதம், தொழிற்சங்க இந்த முதல் உலக முதலீட்டார் மாநாடுக்கு 2 தடவை மாநாடு நடத்துனீங்க, 5 லட்சம் கோடி வாங்கி வந்தீங்க, 10 லட்சம் பேருக்கு வேலை வாங்கி தரேன்னீங்க, அந்த வேலை வாய்ப்பு என்னாச்சு, அப்புறம் முதலமைச்சரும் துணை முதலமைச்சர் அமெரிக்காவுக்கெல்லாம் போனீங்க, அங்கேருந்து வேறு ஏதோ தொழிலெல்லாம் கொண்டு இதெல்லாம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கீங்க. அவன் இதெல்லாம் பேசவே இல்லையா சார், அவங்க இல்லை மற்றவங்களுக்கு நேரம் கொடுக்கணும்னு சபாநாயகர் நினைச்சிக்கலாம்ல சார். எனக்கு 20 நிமிஷம் தான் சார் நான் கேட்டேன், அதுக்கு தான் நான் பண்ணேன், சார் சார் ஒரு 5 மினிட்ஸ் கொடுத்துட்டு போகுது அப்படின்னு கடைசி கடகடவில் நம்ம இதை பிடிச்சிருவோம், குற்றம் இல்லாமல் இதை பிடிச்சிருவோம். அதை முடிச்சுட்டு அப்படியே முடியல, அடுத்த ஆள் விட்டுட்டார், அவர் விட்டு அவர் பேச ஆரம்பிச்சிட்டார் எடி. அப்புறம் நான் என்ன பண்ணேன், என்னுடைய அதாவது இந்த ப்ரிப்பரேஷன் உங்களுக்கு தெரியும், நீங்கள் அதுக்கு ஆதாரபூர்வமாக பேசும்போது நம்மக்கிட்ட சில மெட்டீரியல்ஸ் இல்லாமல் பண்ண முடியாது. அப்போ நான் இதுக்கான தயாரிப்புக்கு நான் ஒரு நாள் நான் ஈடுபடுத்திக்கிட்டு உடலை வருத்திக்கிட்டு நான் இதை தயார் பண்ணிட்டு போகிறேன், என்னை பேச விடாமல் அப்படி பண்ணும்போது கோபம் உணர்ச்சி எல்லாம் கலந்து வச்சு. இல்லை அடுத்தடுத்த நாட்கள் அது கிடைக்காது, கிடைக்காது, ஒரு தடவை தான் திமுகவில் ஒருத்தர் கொடுப்பாங்க, அந்த வாய்ப்பை நம்ம பயன்படுத்திக்கணும். எனக்கு அப்புறம் இன்னொருத்தர் பேசுவார், அவர் அது மாதிரி ஒரு நாளைக்கு 2 பேர் 2 நாள், அப்புறம் தலைவர் பேசுவார். எனக்கு கிடைச்ச சந்தர்ப்பத்தில் எனக்கு கிடைச்ச 10 பாயிண்ட் ஒரு 5 பேசிட்டு இருந்த அவ்வளோ திருப்தியாக இருப்பேன். இல்லை நிச்சயமா, நீங்கள் அந்த வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே போய் ஆளுநர் உரையை இல்லை நான் கிழிச்சு போடுறதுக்காக போகல, நான் ஆக்சுவலாக நேராக சபாநாயகர்கிட்ட போனது அவர்கிட்ட காட்டுறதுக்கு தான் போனேன், சார் பாருங்க எவ்வளோ ப்ரிப்பரேஷன் பண்ணியிருக்கிறேன்,
அந்த குறிச்சிருந்து நான் எழுதி வச்சிருந்தது எல்லாம் காமிச்சேன். நீங்கள் அரசியலில் இருந்து தான் அவைத்தலைவர் ஆகியிருக்கிறீங்க, நடுநிலையாக சிந்திச்சு பாருங்க, இதுக்கு இதுக்கு எவ்வளோ நேரம் ஆகியிருக்கும், இவ்வளோ தயாரிப்பு இருக்குது, நான் எனக்கு ஒரு 5 நிமிஷம் கொடுங்க, நான் போய் பேசிடுறேன். நான் இப்போ கூட கேட்குறேன், உங்களுக்கு வேறு ஒன்றும் கேட்கல, உங்களை பெருமையாக சொல்கிறேன், சொல்லிவிட்டு ஒரு 5 நிமிஷம் கொடுங்க. அதில் இல்லை, நீ பேசக்கூடாதுன்னு எனக்கு காலையிலே முடிவு, காலையிலே முடிவு எடுத்துட்டோம், காலையிலே முடிவு எடுத்துட்டோம், நீ பேசக்கூடாது, நீ பேசுறது நாங்கள் விரும்பலை, போதுமா, சும்மா நீ இதெல்லாம் எங்கிட்ட காமிக்காது அப்படின்னா. இல்லை சார், இப்போ ஜெய அன்பழகன் பேசிடவே கூடாதுன்னு முன்னாடியே முடிவெடுத்திருந்தா உங்களுக்கு வந்து பட்டியலே சேர்த்துருக்கிறதுக்கு முடியாமல் வாய்ப்பு, அவங்க ஒன்றும் செய்ய முடியாது இல்லை, இவங்க கொடுக்குறது அவங்க பேச அதாவது பேசக்கூடாதுன்னா இந்த மாதிரி தடுத்துருது வந்து முதல்ல தடுத்துக்க அப்படி வாய்ப்புகள் இல்லைன்றீங்க. எங்கள் கொறடா கொடுத்துட்டாருன்னா இன்னைக்கு 2 பேர் பேசணும், திமுக இன்னைக்கு கூட யாராவது 2 பேர் பேசுவாங்க, 2 பேர் யாருங்கிறத 9 மணிக்குள்ளே கொடுக்கணும் அவங்களுக்கு. முதல்ல இவர் பேசணும், 2வது இவர் பேசணும், நேற்று ராமச்சந்திரன் ஒருத்தநாடு எம்எல்ஏவும் என்னையும் கொடுத்தாங்க ஃபஸ்ட்டு, அது காலையில் அவளை தெரிஞ்சிடும், அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க ஒன்றும் ஆளை விடுவாங்க. இது ஒரு விளையாட்டு போட்டி பொறுத்தவரை வச்சிங்கண்ணா, இவர் போனால் இவர் ஓடணுன்னா அந்த மாதிரி எங்கள் இதில் வந்த உடனே அவங்க ரெடியாக இருப்பாங்க. அப்போ அவங்க என்ன கூட்டிகிட்டு இருப்பாங்க, எல்லாம் நீ 10 பேர் குறுக்கிடணும், திட்டமிட்டு தான் திட்டமிட்டுருவோம், 10 பேர் குறுக்கிடணும், ஒரு 1-2 பாயிண்ட் மேலே அந்தளவு பேச விடக்கூடாது, விட்டால் அந்த ஸ்கோர் பண்ணிட்டு போடுவான் அப்படின்னு நினச்சி ஏதோ பண்ணியிருப்பாங்க. அதை தான் அவர் காலையில் முடிவு பண்ணிட்டான், நீ பேசக்கூடாது அதெல்லாம், அதெல்லாம் நீ வந்து விட்டுட்டு போ, அவ்வளோதான், அடுத்த மாதிரி பார்த்துக்கலாம் போ, இது நீ எடுத்துகிட்டு போ எல்லாத்தையும் நேற்றுக்காக அப்படின்றார். அது என்னவோ நான் தயார்படுறதை உதாசீனமாக பேசினார், அவர் பேசுகிற பேச்சு மேலும் மேலும் என்ன ஆத்திரத்தை தூண்டுச்சு. நான் கட்டுப்பாட்டை எழுந்து வேறு ஏதோ பண்ணிட வேண்டுன்றதுக்குள்ளே டக்குன்னு என்ன பண்ணாது, இது படிக்கிற உரை இல்லை சார், இது அப்படின்னா கிழிக்கிற உரை அப்படின்னு சொல்லி கீழ்ச்சி அவர் டேபிளில் வச்சுட்டு நீங்களே எடுத்து குப்பத்தொட்டில் போடுங்க அப்படின்ட்டு வந்துட்டேன். ஓகே, இப்போ இந்த கிழிச்சது தான் திரும்ப அடுத்த கேள்வியாக மாறணும். அப்போ தான் அவர் என்ன பண்ணார், நடவடிக்கை எடுங்க, சபாநாயகர் அவை முன்னவரை பார்த்து அப்போ கிழிச்சு என் மீது போட்டு போடாருன்னாரு. அவர் மீது போடவே இல்லை, பொய்யா சொல்கிறாரு, இன்னும் டிவியில் காமிச்சிருப்பாங்களே அவங்க, எந்த டிவியில் இது வரைக்கும் ஒளிபரப்பு இல்லை. இல்லை இல்லை, அவர் சொன்னது என்னன்னா என் மீது போடப்பட்டது மாதிரி இருந்தது அப்படிங்கிறார். அது காமிக்கணும் இல்லாத, சரி நான் பேசுறதெல்லாம் ரெக்கார்ட் ஆகிருந்தா வாய்ஸ் கூட காமிக்கணும். இல்லை அதான், அதுக்கு அடுத்து வந்து ஊடகங்கள் வந்து ஏன் கிழிச்சு போட்டீங்கன்னு கேட்டப்போ, நீங்கள் ஜெயலலிதா வந்து முதலமைச்சராக கலைஞர் இருந்தப்போ பட்ஜெட் உரையை கிழிச்சு போட்டாங்க, ரெண்டையும் நீங்கள் வந்து ஈக்குவலாக ஒரு விஷயத்த சொன்னீங்க, அவங்க பண்ணது சரினா சரி, அவங்க பண்ணது தப்புன்னா நான் பண்ண தப்புன்னு, நான் அதில் கூட பாதி ஈக்குவல் பண்ண முடியுமா, நான் பாதி மறைச்சி சொன்னேன் சார். நான் ஆக்சுவலாக அன்றைக்கெல்லாம் கலைஞரை வந்து சிஎம்ஆர் வந்து நிதியமைச்சர் பட்ஜெட் படிக்கிறார் சார், இவங்க கையில் இருக்கிற பட்ஜெட்டை கிழிக்கல, கலைஞர் கையிலேருந்து பட்ஜெட்டை பிடுங்கி கிழிச்சாங்க. அப்படி பிடுங்கி கிழிக்கும்போது செங்கோட்டையன் இப்போ அமைச்சராக கல்வி அமைச்சராக செங்கோட்டையை கலைஞர் முகத்தில் குத்துறாரு, குத்தும்போது தன் கண்ணாடி விழுந்து போகுது, கலைஞரோட கண்ணாடி இப்படி விழுந்த பிறகு கலைஞர் போய் சரிஞ்சு விழுந்துட்டார் சீட்டில். அதுக்கப்புறம் தான் அடிதடி நடந்தது சபைக்குள்ளே, ஜெயலலிதாவை தள்ளி விட்டதும் எப்படி சும்மா இருப்பாங்க, கலைஞர் அடிப்பேன் வேடிக்கை பார்ப்பாங்களே, தள்ளி விட்டாங்க. அப்புறம் அவங்கள அவங்க பாதுகாத்து வெளியில் கூப்பிட்டு போயிட்டாங்க, அடி இல்லாமல் கூப்பிட்டு போய் சபை கலவரம் நடந்தது. அவ்வளோ கலவரம் பண்ண சபையில் நான் சாதாரணமாக கிழிச்சு வச்சுட்டு வந்தேன். நீங்கள் இந்த இன்னும் கூட எடுத்துங்க, இந்திய குடியுரிமை சட்டத்தில் பாராளுமன்றத்தில் வரும்போது ஓவைசியாக யாரோ ஒரு பேர் ஒரு முஸ்லீம் ஓவைசி, அவர் கிழிச்சு பறக்க விட்டார் சார், பறக்க விட்டார், பார்லிமெண்ட் வேடிக்கை தான் பார்த்தது, தனக்கு பிடிக்காத சட்டத்தை இந்த சட்டமே வேணாம் போடான் கிழிச்சு போட்டார். என்ன பண்ணிட்டாங்க பார்லிமெண்ட், அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கல, அவங்க மேலே எடுக்கலைன்றதுக்காக சொல்ல உணர்ச்சி, அவங்க உணர்ச்சியில் காட்டுறாங்க, அவ்வளோதான் செய்ய முடியும். அப்போ என் உணர்ச்சியை நீ தூண்டி விடுற, நீ சபா என்ன தெரியும் சபாநாயகர் சரியான எனக்கு சமாதானம் சொல்லியிருக்கணும், விடுங்க இந்த தடவை விடுங்கன்னு நான் தரேன், 1.5 நிமிஷம் தரேன் அப்படி இப்படின்னு சொல்லியிருந்தார. நான் கொஞ்சம் கூலாகி போயிட்டுருப்பேன் அப்படியே, நான் போகிற வழி அது, அப்போ போன போகிற வழியில் சபாநாயகர் பார்க்க போன இடம் அப்படியே போயிட்டுருப்பேன் வெளியில். அவர் மேலும் மேலே அதெல்லாம் உன்னை பேச விட முடியாது, நீ எத்தனை தயார் பண்ண எங்களுக்கு என்ன, உனக்கு காலையிலே முடிய முடியாச்சு, நீ பேசக்கூடாது என்ன, நீ பேச முடியாது அப்படின்னா. அப்போ வந்து என்னை வந்து நீங்கள் திட்டமிட்டு என்னுடைய குரல்களை நசுக்கிறீங்கன்னா இந்த அவையில் உங்களை நான் காட்ட வேண்டிய நேரம், மக்களுக்கு தோளுரிச்சு காட்டணும்னா இப்படி பண்ணாதான் மக்கள் கவனத்துக்கு போவேன், மக்கள் கவனத்துக்கு போகணுன்றதுக்காக தான் இதை கிழிச்சு மேலே வச்சு, அப்போ தான் இவங்க நடவடிக்கை எடுப்பாங்க. ஏன் நடவடிக்கை எடுத்தாங்கன்னு மக்கள் சிந்திக்கணும், மக்களுக்கு இந்த பிரச்சனை நான் சொல்லணுன்றத திட்டம் போட்டுக்கிட்டு தான் நான் அந்த வேலையை செஞ்சேன். இல்லை இப்படி நம்ம கிழிச்சு போட்டால் இப்படியான ஒரு நடவடிக்கை எடுப்பாங்கன்னு நீங்க நினைச்சிக்கலாம், எனக்கு தெரியும் சஸ்பெண்ட் பண்ணுவாங்க, கண்டிப்பாக சார் இவங்க கிட்ட சஸ்பெண்ட் பண்ணுவாங்கன்னு நினச்சேன் நான், அவை தோட்ட தொடர் கூட்டத்தொடர் முழுவதுமே இவங்க சஸ்பெண்ட் பண்ணுவாங்க தான் நான் நினச்சேன். இப்போ திரும்ப குறைக்கப்பட்டிருக்கு, முதல்ல வந்து கூட்டத்தொடர் அதெல்லாம் சொல்கிறேன், திமுக கலந்துக்காது, தலைவர் என்ன சொல்லிட்டாரு, என் மீது நடவடிக்கை எடுத்தாங்கன்னா முழு நடவடிக்கை எடுத்தால் திமுகவே புறக்கணிக்கலாம் அப்படின்ற ஒரு மூடுக்கு வந்துட்டாங்க அப்படின்றதுனால அதை துரைமுருகன் அந்த இதில் அவையில் தலைவர் போனார் அவைக்கு. அப்புறம் நாங்கள் பேசி அவர் 2 நாள் வேண்டாம் 2 நாள் போகுதுன்னு இந்த 9ஆம் தேதி வரைக்கும் நாளை முடிகிற சபை வரைக்கும் வச்சுக்கிட்டு அடுத்த சட்ட பட்ஜெட்டுக்கு வரலான்னு சொல்லியிருக்கிறாங்க.
நான் வந்து அவன் எந்த தண்டனை, அதாவது சட்டமன்றத்தில் செஞ்ச தவறு தான், சட்ட விதிகளின்படி கவர்னர் உரையை கழிப்பதோ ஒரு பேப்பரை கழிப்பதோ, நான் சட்ட விதிகள் எல்லாமே எனக்கு தெரியும், அதெல்லாம் தவறு தான். ஆனால் அந்த தவறை செய்வதற்கான காரணம் பேச்சு அங்கே வந்து என்னால் முடியல. பேச்சு மன்றமாக அது இருந்தது வந்து அது வந்து துதிப்பாடு மன்றமாக மாற்ற பார்க்குறாரு சபாநாயகர். சபாநாயகர் உறுதலபட்சமாக நடக்கிறாரு. சபாநாயகர் இன்னும் சொல்லப்போனால் பர்டிகுலராக என் மேலே விரோதம் வச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அந்த விரோதத்தை மக்களுக்கு தோளுரிச்சு காட்டணும். இன்னும் ஒரு வருஷம்தான் இவங்க ஆட்டலாம். அதனால் காட்டுறதுக்கு என்ன வழியெல்லாம் இருக்கோ இந்த ஓராண்டு காலம் முழுவதும் நான் போராடுவேன் சட்டம். இல்லை நிச்சயமா, நீங்கள் இப்படி சபாநாயகருடைய அதாவது ஆளுநருடைய உரையை கழிச்சு போடுறது என்ன அப்படி தூண்டுனாங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க, மக்கள் மத்தியில் அது ஒரு நெகட்டிவான ஒரு விஷயமா மாறிடாதா? மாறாது. நீங்கள் விளக்கம் சொல்கிறோம், அதான் இப்போ ஊடகம் இந்த பத்திரிகை எல்லாம் என்ன கேட்கும் போது உண்மையை சொல்கிறேன். நான் அவனை கிழிக்கல, நான் ஏமாத்திரம் சொல்கிறேன், அந்த கிழிச்சேன்றேன். என்ன சார், இந்திய குடியுரிமை சட்டத்தை பற்றி பேசக்கூடாது, உள்ளாட்சி தேர்தலை பற்றி பேசக்கூடாது, ஆளுங்கட்சி ஊழலை பற்றி பேசக்கூடாது, தொழிலாளர்கள் வேலைவாய்ப்பு இளைஞர்களோட வேலைவாய்ப்பை பற்றி பேசக்கூடாது, அப்புறம் இந்த ஆட்சி வந்து பாஜகவுக்கு அடிமையாக இருக்கிற ஆட்சின்னு சொல்லக்கூடாது, ஜெயலலிதா மறுத்த திட்டங்களெல்லாம் ஜிஎஸ்டி உதயநிதி உதயமின் திட்டம் அப்புறம் எல்லா திட்டத்தையும் ஒரே ரேஷன் எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டது, பாஜக எல்லுன்னா என்னையாக வருது, இப்படி ஏகப்பட்ட குற்றங்கள் செய்கிற ஆட்சி, அமெரிக்கா இங்கிலாந்துலாம் சுற்றிட்டு வந்து நாடு பேர் சொல்ல தெரியாத சான் பிரான்சிஸ்கோ ஊர பேர் சொல்ல தெரியாத ஆட்சி, இவங்க எங்கே தொழிலாளர் படத்தை வாங்கிட்டு வந்திருப்பாங்க, ஊர் பேரே சொல்ல தெரியாத ஒரு முதலமைச்சர், இதெல்லாம் சொல்லி நான் விமர்சனம் பண்ணுறதுக்கு இருந்தால் நீ பேசவே கூடாது அப்படின்னா அப்புறம் அந்த அவைக்கு எதுக்கு போகிறது? இல்லை, என்னதான் நம்ம விமர்சனம் வச்சாலும் மத்திய அரசாங்கம் நம்பர் ஒன்று கொடுக்குதே சார், அதில் என்ன அரசியல் சார்? மத்திய அரசு நீ ஒன்று நான் நான் நீ ஒன்றும் இல்லை, சூப்பராக கூட வேணாம் இல்லை, நீ மக்கள் மன்றத்தில் நீ கடைசின்னு சொல்கிறதுக்கு எனக்கு உரிமை இருக்குது சார். நீ ஒன்றுன்னு சொல்லிக்கிற, நீ நீ உன்னுடைய கூட்டணி ஆட்சியில் சொல்லிக்கிட்டு போ, மத்திய அரசு கொடுத்துட்டு வாங்கிட்டு போ, ஆனால் மக்கள் மன்றத்தில் நீ ஒன்றா? சட்டலைட் ஆலையில் துப்பாக்கியில் சுட்டுறத ஒன்றா? நீ ஒன்றா இருக்கலாம், மேலே ஏறி நின்று குருவி சொல்கிற மாதிரி சொல்கிற, இப்போ வெளிநாட்டு பாகிஸ்தானை சொல்கிற மாதிரி நீ சொல்கிறீங்க, நின்றுக்கிட்டு கோலம் போட்டவனை பிடிச்சிட்டு போய் உள்ளே போடுற, ஒரு சட்ட ஒழுங்கு சரியான நிர்ணயக்கண்ணம் பேசுனது தப்பு தான் பிடிச்சி உள்ள போட்டல, ஏன் ராஜாவை பிடிச்சி உள்ள போடல? அவர் பேச அதுக்கும் முதலமைச்சர் நேற்றைக்கு வந்து பதில் சொல்லியிருக்கிறாரு, ஒரு பிரதமரையும் உள்துறை அமைச்சரையும் எந்த அளவிற்கு விமர்சிக்கணும்னு ஒரு வரம்பு இருக்கிறது, அதை மீறி பேசியிருக்காரு நெல்லைக்கண்ணன் அப்படிங்கிறார். அதான் அவர் கைது பண்ணது சரின்னு தான் நான் சொல்றேன். நெல்லைக்கண்ணன் கைது பண்ணது சரி, எச் ராஜா ஏன் கைது பண்ணல? அவர் தான் சொன்னாரு, நான் கல்லூரியில குண்டு போடுவேன்னு. நீங்கள் கல்ல விசாரணை கொண்டு போடு. இன்னொன்று சொன்னார், நீதிபதி என்ன பெரிய அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னார், ஒரு கேள்வி கேட்டார்ல, அதை விட பெருசா? பிரதமரை விட இவங்களை விட நீதிபதியே பேசுகிறாரு, அவரை வர்றீங்க, உனக்கும் தலைவர் எனக்கும் தலைவர் பெரியார் சிலை உடை பண்ணுறாரு, மத உணர்வை தூண்டி விடுறாரு, அவரை நீ எப்படி கைது பண்ணாமல் இருக்காரு? இதான் சட்டம் ஒழுங்க? இதுக்கு தான் உனக்கு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கொடுத்தாங்களா? அப்போ கேட்க மாட்டோமா? எதிர்கட்சினா இதெல்லாம் கேட்குறதுல எதிர்கட்சி பேனர் எழுந்து சுபஸ்ட் ஒரு பெண்ணு இருந்தது அதிமுகக்காரன்னு கைது பண்ணாமல் விட்டேன், கோர்ட்டு கண்டிச்சு போகிறது தானே அவனை பிடிச்சேன், இதுக்கு தான் அவனை சட்ட ஒழுங்கில் முதலிடம் கொடுத்தாங்களா? இல்லை நிச்சயமா சார், நீங்கள் வாக்குவாதமாக நேற்று மாறின உடனேயே உட்கார் அப்படின்னு என்ன மீறி நான் சொல்லிட்டு நீங்கள் சொன்னீங்க, உடனே திமுக தலைவர் வந்து மன்னிப்பு கேட்டார் அப்படின்னு, அதை நீங்கள் எதிர்பார்த்தீங்களா? உடனே அவர் மன்னிப்பு, அவர் எப்பவுமே அப்படி தான் பிறந்தன்மை. ரெண்டு மூணு தடவை சபையில் இது மாதிரி நிறைய தடவை எங்கள் கலவரம் நடக்கும்போதெல்லாம் நீங்கள் திமுக காரங்கெல்லாம் திட்டமிட்டு கலவரம் பண்ண வந்திருக்காங்கன்னு ஒரு தடவை சபாநாயகரே சொன்னார். என்ன அப்போ கூட நான் வேணால் வருத்தப்படுகிறேன், அதுக்காக நான் கலவரம் பண்ணது வரல வரல அமைதியாக இருந்தால் அதெல்லாம் சொல்லியிருக்கேன். அவர் எப்பவுமே கொஞ்சம் விட்டு கொடுத்து தான் போவார் எங்கள் தலைவர் எப்பவுமே. அது நேற்று அது கூட நான் வந்து அவருக்கு வைக்கக்கூடாது, என்னால் அவருக்கு அது வந்துடக்கூடாதுன்னு தான் நேற்று அவ்வளோ பெரிய சபையில் நான் துணிஞ்சே சொன்னேன். அதனால் எவ்வளோ பெரிய எனக்கு இழுக்கு வந்தாலும் பரவாயில்லன்னு எங்கள் தலைவர் பேச்சை நீக்கிங்க அவையிலேருந்து, நான் வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன் அதுக்காக. இப்போ ரெண்டு நாள் சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்களே சார், இதில் கலந்துக்க முடியாத பெரிய வருத்தமாக இருக்குதா? பேசாத அங்கே போய் உட்காந்துக்கிறது உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இது மூலமாவது ஜனங்களுக்கு போகுது, அதுக்காக சந்தோஷப்படுறேன். நான் காலையிலேருந்து நான் பிஸி ஷெடியூல்டு, அதாவது சட்டசபை போயிருந்தால் கூட என்னை யாரும் கவனிச்சிருக்க மாட்டாங்க, காலையிலேருந்து மூணாவது தொலைக்காட்சிக்கு பேட்டி கொடுத்துட்டு இருக்கிறேன். அதனால் சபையில் எடுத்து பேசாததெல்லாம் ஓரளவு பாதி சொல்லிட்டேன், வெளியில் குறிப்புகள் இருந்தால் முழுசு சொல்லிவிடுவேன். இது இருந்தாலும் ஜனங்களுக்கு வந்து நேற்றுலேருந்து எனக்கு நான் வந்து ஃபேஸ்புக்கு ட்விட்டர்லாம் இருக்கிறவன், கிட்டத்தட்ட 80-90% மக்கள் ஆதரிக்கிறாங்க. நிச்சயமா சார், இப்போ உடனே பேசுனா பேசுறதுக்கு அனுமதி கொடுக்க மாட்டாங்க, இல்ல பேசுனா நடவடிக்கை எடுத்துறாங்க, அடுத்த கூட்டத்தொடரில் போகும்போது ஜெய அன்பழகன் அவர்களுக்கு வாய்ப்பு வழங்கும் போது இல்ல கொஞ்சம் நம்ம அடக்கி வாசிப்போம் நீங்க நினைப்பீங்களா? இப்படியே தான் இருப்பேன் அப்படின்னு நீங்க முடிவு சார். தனிப்பட்டவரை அப்பவே பேசுறதே இல்லை, உட்காரும் சொன்னது ஒன்றுதான் தவறு, அதை திருத்திக்குவேன் நிச்சயமா, அடுத்த முறையெல்லாம் அப்படி சொல்ல மாட்டேன், ஏன்னா அவங்க விரும்பல, ரெண்டாவது சொல்றது தவறு.
பேசினாரு 11 மணிக்கு ஆரம்பிச்சாரு, 12 மணி முடிச்சாரு. அது ஒரு மணி நேரம் எந்த குறுக்கீடும் கிடையாது. வாழ்த்துக்கள். நிச்சயமா சார், சட்டசபையில இருந்தா கூட நீங்க இந்த அளவுக்கு எடுத்து வச்சுக்க முடியுமான்னு தெரியல. புரிஞ்சு சங்கரெல்லாம் சிரிச்சு பண்ணிட்டாங்க, நீக்க முடியாது. நான் எதுவுமே சொல்லலையே, எதுவுமே சொல்லல, நீக்க முடியல, நீக்க முடியல. அதனால அப்படியே சைலன்ஸ். அவங்க ஆனா மக்களுக்கு தெரியாம போயிடுது இல்ல. இப்ப இந்த ஊடகம் மக்களுக்கு புரிஞ்சனா பொள்ளாச்சின்னா எப்படி இந்த பெண்கள் அங்க பாதிக்கப்பட்டாங்க, பாதிக்கப்பட்டதை தான் எம்எல்ஏ சொன்னாரு அப்படின்னு புரிஞ்சுக்குவாங்க. நிச்சயமா ரெண்டு நாள் சஸ்பெண்ட் பண்ணப்பட்டாலும் மக்கள் மன்றத்துல போய் ரீச் ஆயிட்டீங்கிறது தான் உண்மை. ஏன்னா நான் பேசுனதெல்லாம் மக்கள் பிரச்சனை தான், என் சொந்த பிரச்சனைலாம் நான் பேசல. அதைத்தான் சொல்றாரு முதலமைச்சர், அது ஒருத்தான் எனக்கு பெரிய இடைஞ்சலாகிறாரு அப்படின்ட்டு. அப்படி நான் சொந்த பிரச்சனைக்கு நான் வரலங்கிறதுக்கு அவர் கவலை. நான் அதெல்லாம் போக மாட்டேன். நான் கலைஞர் ரத்தம் ஓடுற பாடி இது. கடைசி வரைக்கும் எதிர்ப்பேன், இப்படியே தான் எதிர்ப்பேன். எடப்பாடி பழனிசாமி இல்லை, எந்தெந்த சாமி வந்தாலும் இப்படி தான் எதிர்ப்பேன். நிச்சயமா சார், சந்திச்சிருக்க மகிழ்ச்சி.